தமிழக பள்ளிக் கல்வித்துறையில் சமீப காலமாக ஆக்கப்பூர்வமான பல மாற்றங்கள் நிகழ்ந்து வருகின்றன. பள்ளிக் கல்வித்துறை செயலாளராக நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரி உதயச்சந்திரன் ஐஏஎஸ் நியமிக்கப்பட்ட பிறகு பள்ளிக் கல்வியின் தரத்தை உயர்த்தும் வகையில் பல புதிய அறிவிப்புகள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. ரேங்கிங் நடைமுறைக்கு முடிவு கட்டி கிரேட் முறையில் 10 மற்றும் 12 வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டன. முதல் இடம் 2 இடம் என்ற பதற்றமின்றி மாணவர்கள் முதன்முறையாக தேர்வு முடிவுகளை எதிர்கொண்டார்கள். இதற்கு நல்ல வரவேற்பும் கிடைத்தது. மேலும் பள்ளிக் கல்வியின் தரத்தை மேம்படுத்தும் வகையில் வழிகாட்ட தமிழகத்தின் முக்கிய கல்வியாளர்கள், படைப்பாளிகள், பேராசிரியர்களை கொண்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழு எந்தவித அரசியல் குறுக்கீடும் இன்றி வாரம்தோறும் கூடி விவாதித்து அரசுக்கு ஆலோசனைகளை வழங்கி வருகிறது. இந்த நிலையில் நாடே திரும்பி பார்க்கும் வகையில் பள்ளிக் கல்வித்துறை தொடர்பான 41 முக்கிய அறிவிப்புகளை விரைவில் வெளியிட இருக்கிறார் அமைச்சர் செங்கோட்டையன். அதில் உள்ள முக்கிய அம்சங்கள் சிலவை கசிந்துள்ளன. அவை: அரசு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் கட்டாயம் தங்கள் பிள்ளைகளை அரசு பள்ளியில்தான் சேர்க்க வேண்டும். அரசு பள்ளியில் மாணவர்கள் விளையாட்டிலும் சிறந்து விளங்க உடற்கல்வி ஆசிரியர்கள் நியமனம் அதிகரிக்கப்படும். உடற்கல்வி பாட நேரத்தில் கண்டிப்பாக விளையாட்டு பயிற்சிக்கு மாணவர்களை அனுமதிக்கும்படி உத்தரவிடப்படும். அரசு பள்ளிகள் அனைத்திலும் படிப்படியாக ஸ்மார்ட் வகுப்புகள் அறிமுகப்படுத்தப்படும். பள்ளி பாடத்திட்டங்களை மாற்ற கல்லூரி துணைவேந்தர்கள், ஐஐடி பேராசிரியர்கள் கொண்ட குழு அமைக்கப்படும். நீட் தேர்வை எதிர்கொள்ள சிறப்பு பயிற்சி அளிக்கப்படும். ஆசிரியர்கள் பதவி உயர்வு, பணி மாறுதல் பெறுவதற்கு ஆன்லைன் முறை கொண்டுவரப்படும். மாணவர்களுக்கு விபத்து காப்பீடு இலவசமாக செய்து தரப்படும். கணினி பாடம் அனைத்து வகுப்புகளுக்கும் கட்டாயமாக்கப்படும். பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்க வழிவகை செய்யப்படும். இந்த அறிவிப்புகள் அனைத்தும் உண்மையாக அப்படியே நடைமுறைப்படுத்தப்படும் பட்சத்தில் ஆசிரியர்கள் மாணவர்கள் மத்தியில் அமைச்சர் செங்கோட்டையனும் செயலாளர் உதயச்சந்திரன் ஐஏஎஸும் ஹீரோக்களாக கொண்டாடப்படுவார்கள் என்பது நிச்சயம். மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.